மனுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ 2021 வந்து யூஏஇல என்ன மாதிரி விஷயம்லாம் நம்ம எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்றதுதான் வந்து நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ பாயா. ஸோ அதாவது நம்ம வந்து புதுசாக ஒரு 2021 அப்படின்ற இயர்க்குள்ள வந்திருக்கோம். ஸோ இந்த இயரில் வந்து யூஏஇல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளானை வந்து இப்போ லாஸ்ட் 2 டேஸ் முன்னாடி வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயம் வந்து மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் அவங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21, 2021 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் விட்டு போனேன் எக்ஸ்போ 2020 அது வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 2021 மார்ச் 31, 2022 வரைக்கும் வந்து அந்த ஷோ வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே வந்து யூஏஇல வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து கரெக்டான அப்டேட் வந்து இன்னும் கிளியராக வந்து அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ டேட் மட்டும் தான் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான என் அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்போ 2020 வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ரெண்டாவதாக என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம் ஆஃப் தி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து துபாயில் வந்து ஒரு மியூசியம் ஒன்று திறந்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாவே வந்து ஒரு ஐ ஷேப்பில் தான் வந்து அந்த மியூசியமே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அந்த மியூசியம் இருக்கும். அது இன்னும் திறக்கலை. அது வந்து இந்த இயர் வந்து கண்டிப்பாக திறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரண்ட்டாக இருக்க வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வர டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிறையவே வந்து அங்கே உள்ள வந்து விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து நான் போகும்போது வந்து அதை நான் ஃபுல்லாக வந்து ஒரு வீலாகவே எடுத்து நான் போடுறேன். ஸோ மூணாவதாக என்ன விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐன் துபாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே யூஏஇல வந்து ஒன்று ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து துபாயில் தான் வந்து அவங்க லாஸ்ட் இயரே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருந்தாங்க. பட் இந்த கொரோனா சிச்சுவேஷன் வந்ததுனால வந்து அந்த ஐன் துபாய் அப்படின்றது வந்து அவங்களால ஓப்பன் பண்ண முடியல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வேஷன் வீல் அது. ஸோ அந்த அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டே வந்து இதுதான் வந்து லார்ஜஸ்ட் வீலு. ஸோ அதையும் வந்து நம்ம இந்த 2021 வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நாலாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ஃபேஷன் வீக். ஸோ மிடில் ஈஸ்ட்டில் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபேஷன் ஷோ அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே நடந்ததில்லை. ஸோ இந்த 2021 வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ஃபேஷன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடக்க போகுது. ஸோ அவங்க வந்து எப்படி ஃபேஷன் ஷோ மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேஷன் வீக்கில் கலந்துக்கிறதுக்கு வந்து அவங்க வேர்ல்டுலேருந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து நல்ல பூம் ஆகும் அப்படின்றது தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ அஞ்சாவது நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிஸ் ஹோட்டல் வந்து துபாயில் இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த அட்லாண்டிஸ் ஹோட்டல் வந்து ரெசார்ட்ஸ் அண்ட் ரெசிடென்ட்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து சேர்ந்து ஒரு பில்டிங் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங்கோட வர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.15 பில்லியன் திரம். ஸோ இதை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அது உள்ளேயும் வந்து ஹோட்டல் ரூம்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து ரெசிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க ஒன்றா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அட்லாண்டிஸ் வந்து துபாயில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 விஷயம் தான் வந்து இந்த 2021 வந்து இங்கே துபாயில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. ஸோ இதனால் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக ஆகும் அப்படின்றது தான் வந்து இதோட கருத்து. இந்த துபாய் எக்ஸ்போ 2020 அப்படி நடக்கிறதுல வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து எல்லாருமே வந்து இங்கே துபாய்க்கு வந்து வருவாங்க. ஸோ அதனால வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா வந்து வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து துபாய்க்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க சுற்றி பார்க்காம போய் மாட்டாங்க. அதனால இந்த டூரிஸ்ட் செக்டர்ல இருக்க ஜாப்ஸும் வந்து நிறையவே இன்க்ரீஸ் ஆகும். இது இல்லாம வந்து ஃபிளைட் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டாக்கணும். அது மட்டும் இல்லாம துபாய் வந்து எக்கனாமிக்கலே வந்து நல்லா வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்றது தான் வந்து அவங்களோட மெயின் மோட்டவா இருக்கு. ஸோ இதை வந்து நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இதை பத்தி வந்து அவங்க ஏதாச்சும் அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இன்னொரு வீடியோவா போடுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யூஏஇ பத்தியும் துபாய் பத்தியும் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த பாய் அப்படின்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கௌதம் சைனிங் ஆஃப்.